எங்க ஒருத்தன் அவன் பசங்களோட உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு புயல் எச்சரிக்கை சைரன் அடிக்க ஆரம்பிக்குது. அதை கேட்ட மைக் அவன் பசங்களை ஹைட் பண்றதுக்காக வேகமா பாத்டப் கிட்ட உங்களை கொண்டு போறான். அப்ப அவனோட பொண்ணு நம்ம பூனை இன்னும் மேலதான் இருக்கு, அதை எப்படியாச்சும் காப்பாத்துக்கன்னு சொல்றான். வேற வழியே இல்லாம பூனையை காப்பாத்துறதுக்காக மைக் மேல போயிடுறான். ஆனா அவன் அதை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப புயல் அதிகமாயிருது. அடுத்த நாள் ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே வர்றப்ப அந்த இடமே சிதஞ்சு போய் கிடக்கு. மைக் அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் அவன் பசங்களை தேடிட்டு இருப்பான். அப்ப இங்க வந்த ஃபயர் ஃபைட்டர்ஸோட கேப்டனை பார்த்த மைக் என் பசங்க ரெண்டு பேரும் உள்ள மாட்டிருக்காங்க, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்றான். ஆனா கூட இருந்த இன்னொரு ஃபயர் ஃபைட்டர் முதல்ல உங்களை செக் பண்ணு சார்னு சொல்றாரு. மைக் அவரை பிடிச்சி தள்ளி விடுறான். அதை கேட்ட கேப்டன் நான் ஒரு அப்பா தான், எனக்கு அவரோட நிலைமை புரியுதுன்னு அந்த பில்டிங்கை பார்க்க போறாரு. மைக் உடனே டைம் யூஸ் பண்ணாம என் பசங்களை வேகமா காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா கேப்டன் இந்த பில்டிங் எப்ப வேணாலும் கொலாப்ஸ் ஆகலாம், யாராச்சும் உயிரோடு இருக்காங்க கன்ஃபார்மா தெரியற வரைக்கும் என்னால யார் உயிரையும் பணைய வைக்க முடியாது சொல்லிறாரு. அதுக்கு அப்புறமா ஒரு சவுண்ட் டிடெக்ட் பண்ற டிவைஸை கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டு உங்க பசங்க பேசினா இதுல கேக்குன்னு சொல்றாங்க. அத கேட்டதும் மைக் கொஞ்சம் காம் ஆகுறான். இப்ப கேப்டன் மைக் கிட்ட உங்க பசங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அவனும் பயங்கரமா கத்துறான். நிக்கோ, வை தி கேன் யூ ஹியர் மீ அகைன்? இட்ஸ் தட், சே சம்திங் ப்ளீஸ். ஆனா அந்த டிவைஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. மைக் உடஞ்சு போற கடைசி நேரத்துல ஒரு சின்ன சத்தம் கேக்குது. அதை கேட்ட கேப்டன் உடனடியா உள்ள போக ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. கரெக்டா சவுண்ட் வந்த அந்த டைரக்ஷன்ல ஒரு சின்ன ஹோல ரெடி பண்ணிடுறாங்க. உள்ள போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கப்ப ஒரு ஃபயர் ஃபைட்டர் கேப்டன்ட்ட வந்து இந்த பில்டிங் எப்ப வேணாலும் கொலாப்ஸ் ஆகலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட கேப்டன் ஹெல்மெட்டை மாட்டிட்டு நானே உள்ள போறேன்னு உள்ள போயிடுறாரு. இப்ப மைக் வெளியே இருந்து கேப்டனுக்கு வழி காட்டுறான். ஒரு வழியா கேப்டன் அவன் பசங்களை உயிரோட கண்டுபிடிச்சிடறாரு. அவங்கள பார்த்த சந்தோஷத்துல மைக் அழுக ஆரம்பிக்கிறான். அப்ப கேப்டன் ஒருவாரு அவருக்கு தேங்க்ஸ் எல்லாம் போனவன் திடீர்னு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துறான். உடனே ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவனை செக் பண்ணி பாக்குறாங்க. அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவனுக்கு சிபிஆர் கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அவனோட பல்ஸ் நின்று அவன் செத்து போயிடறான். அவன் மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தா அவனோட உயிரையும் சேர்த்து காப்பாத்திருக்கலாம். ஆனா அவன் பசங்க உயிரை காப்பாத்துறத விட அவனுக்கு எதுவுமே